எல்லாருக்கும் வணக்கம். சோழ பேரரசின் வரலாற்று தேடல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சோழ மன்னன் எல்லாளன். செம்பிய சோழருக்கு அடுத்ததான் சோழர் குலம் குறிப்பிடுற மன்னனான எல்லாளன் சோழ நாடான தமிழகத்தை ஆட்சி செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆவணமோ இலக்கியமோ ஆதாரப்பூர்வமோ இல்லைங்க. அப்புறம் எப்படி வர சோழர்னும் சோழ மன்னனும் சொல்றேன்னு கேக்கீங்களா? வாங்க முழு விவரத்தையும் இந்த ஒரு பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சோழ பேரரசின் வரலாற்று தேடலில் சோழ மன்னன் எல்லாளனின் வரலாறு. எல்லாளனுடைய ஆட்சி காலம்ன்றது கிமு 145 இருந்து கிமு 101 வரைக்கும் இருந்திருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் இந்த ஆட்சி காலத்தை தமிழகத்துல ஆளல. நம்ம பக்கத்து நாடான இலங்கையை தான் இந்த காலகட்டத்துல சோழன் எல்லாளன் ஆட்சி செஞ்சிருக்காரு. குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல அனுராதபுரத்தை தலைநகரமா வச்சு இலங்கையை இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இத இலங்கையோட வரலாற்று ஆவணமான மகாவம்சம் பதிவு செஞ்சிருக்குதுங்க. சோழன் எல்லாளன மகாவம்சம் எப்படி பதிவு செஞ்சிருக்குன்னா, இவருடைய ஆட்சி பிழையில்லாத நீதியோடையும் சிறப்பானதாகவும் இருந்ததாக சொல்லுது. இவர் தென்னிந்தியாவின் சோழ நாட்டில இருந்து இலங்கைக்கு படையெடுத்து வந்தவர்னும் பெருமையான ஊஜ இனக்குழுவை சேர்ந்தவர்னும் மகாவம்சத்துல குறிப்பிட்டிருக்கு. ஆனா இன்னொரு தரப்பை சேர்ந்தவங்க சோழன் எல்லாளன ஈழஊரின் உத்தரதேசத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. இந்த உத்தரதேசம் இன்னைக்கு பூநகரின்னு பெயர் மாறி இருக்குதுங்க. எதனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆதாரமா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, உத்தரதேசத்துல குறுநில மன்னனாக எல்லாளன் இருந்ததாலதான் பவனி குலத்தை அந்த காலத்துல உருவாக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய பயணியான எச் பார்க்கர் அப்படின்றவரு அனுராதபுரத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிற பேபிலாபிய, பூநகரிக்கு தெற்கே இருக்கிற பாலியாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு, அங்க இருந்த பவனி குலத்தோட ஆரம்ப தோற்றம் எல்லாளனோட சாதனைகள்ல ஒன்னா இருக்கலாம்னு தன்னோட குறிப்புகள்ல எழுதியிருக்கிறாரு. ஆனா இத பத்தி தெளிவான முடிவெடுக்க சரியான ஆவணங்கள் உறுதிப்பட கிடைக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, கள நிலவரம் இப்படி இருக்கும்போது எல்லாளன் தமிழர் தான், அதுவும் சோழர் தான் எப்படி தெளிவுபடுத்துறதுன்னு பாப்போமா. கிமு 3 கிமு 1 இடைப்பட்ட 220 ஆண்டுகால அனுராதபுரத்தின் வரலாற்றுல 19 மன்னர்கள் அங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுல 8 பேர் தமிழ் மன்னர்கள். இந்த 8 பேரும் 81 வருஷத்துக்கு மேல இலங்கைய ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த 81 வருஷத்துல 44 வருஷம் எல்லாளனும் 22 வருஷம் எல்லாளனுடைய தந்தை ஈழசேனனும் ஆட்சி செஞ்ச காலகட்டங்கள். இலங்கையோட இந்த காலகட்ட வரலாற பல அத்தியாயங்கள்ல சொல்ற மகாவம்சம் தமிழ் மன்னர்களோட ஆட்சியை மட்டும் குறைந்த செயல்களே பாடி முடிச்சிருது. இதுல துட்டகாமினி அப்படின்ற இலங்கை மன்னனை புகழ்ந்து பாடுற மகாவம்சம் துட்டகாமினிக்கு தன்னோட புகழ் உரையா 843 செயல்களை பாடி இருக்குது. வெறும் 22 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச துட்டகாமினிக்கு இத்தனை செயல்களை பாடிட்டு, 44 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச எல்லாளனுக்கு வெறும் 21 செயல்களை மட்டுமே பாடி இருக்குது. ஒருவேளை எல்லாள சோழன் தமிழர் அப்படின்றதால இவ்வளவுதான் புகழ முடியும்னு நிராகரிச்சிருப்பாங்களோ என்னவோ. ஏன்னா இதே மகாவம்சம் நூல் தான் எல்லாளன் அப்படின்ற சோழ மன்னனை வென்ற இலங்கையின் விடுதலை வீரன் அப்படின்னு துட்டகாமினிய பாடியிருக்குது. இதுல இருந்து நம்மளுக்கு புரியுற விஷயம் ஒண்ணுதான், அது எல்லாளன் ஒரு சோழ மன்னன் அப்படின்றதுதான். 44 ஆண்டுகள் இலங்கைய நீதி தவறாம ஆட்சி செஞ்ச எல்லாளன புகழ்ந்து பாடுற பாலி நூல்கள் எல்லாளன் தவறான மார்க்கத்தை தழுவியவன் குறிப்பிட்டிருக்கு. எல்லாளன் தன்னோட தாய் சமயமான சைவத்தை பின்பற்றியதுக்கு தான் அது தவறான மார்க்கம்னு சொல்றாங்க. தன்னோட ஆட்சியில பகைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சமமான நீதியை வழங்கியிருந்த எல்லாளன் யார் எந்த நேரத்துல வந்து நீதி கேட்டாலும் காலம் தாழ்த்தாம விசாரிச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இப்படி சிறப்பா ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் சேத்தியகிரியிலிருந்து தன்னோட தாய் இறந்த செய்தி எல்லாளனுக்கு தெரிய வருது. உடனே தேரை எடுத்துக்கிட்டு சேத்தியகிரிக்கு கிளம்பி போகும்போது வழியில தாது கோபுரம் ஒண்ணு இருந்துச்சு. எல்லாளனுடைய தேரோட அச்சு அந்த கோபுரத்துல பட்டு கோபுரக்கல் சேதமாகிறது. திடீர்னு இதை கவனிச்ச எல்லாளன் தேரை நிறுத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்தோட சேதமான பகுதியை சரி செய்யற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காரு. தன் அம்மாவோட இறுதி காரியத்துக்கு கூட போகாம அந்த அளவுக்கு பிற மதத்தையும் நம்பிக்கையும் மதிச்சு நடந்திருக்காரு. ஆனா இதே சம்பவம் இனவெறியை தூண்டுறதுக்காக விகாரை மகாதேவி அப்படின்ற ராணியால பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அதை நியாயப்படுத்தியும் மகாவம்சம் நூல் குறிப்பிடுது. யார் இந்த விகாரை மகாதேவி, எல்லாளனுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? விகாரை மகாதேவி ஒரு சிங்கள பௌத்த மகாராணி. அதனால ஒரு சைவ சமய மன்னன் தன் நாட்டை ஆள்வது பிடிக்காம எல்லாளனை அழிக்கிறதே நோக்கமா வச்சிருந்தாங்க. கழனி தீசனின் மகளான மகாதேவி தன்னோட முதல் கட்ட வேலையா எல்லாளனுடைய வலுவான கோட்டைகளா இருந்த மகேல நகர கோட்டையின் தளபதியான மகேலனையும், அம்பதி தக கோட்டையின் தளபதியான சித்தம்பனையும் திருமண ஆசை காட்டி சூழ்ச்சி செஞ்சு கோட்டையை கைப்பற்றிடுறா. இத செயலா மகாவம்சம் நூல் போர் தந்திர பாயம்னு வர்ணிக்குது. இதே சமயம் உருகுணையின் மகனான காக்க வண்ணதீசன் ஆட்சி அமைக்க உருகுணையின் தமிழ் இளவரசி ஐஸ்வர்
இதுவரை அவள் திருமணம் செஞ்சிருந்தான். ஆனா பௌத்த இளவரசன் தான் தனக்கு பின்னாடி ஆட்சிக்கு வரணும்னு தன்னோட இனப்பற்ற ஆசையால விகாரை மகாதேவியை இரண்டாவது திருமணம் செய்ய அனுமதி கேட்டான். இதுதான் சரியான சமயம்னு யோசிச்ச மகாதேவி திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறா. திருமணமும் முடியுது. இப்ப மகாதேவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா. இந்த நேரம் காக்க வண்ணதிசன் மகாதேவி கிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, அதை நிறைவேற்றுறேன்னு கேட்கா மகாதேவியும் எல்லாளனோட படைத்தளபதி ஒருத்தனோட தலையை சீவி அந்த ரத்தம் படிஞ்ச வாள் எனக்கு வேணும்னு கேட்கிறா. இதை கேட்ட அரசனும் அந்த ஆசைய கஷ்டப்பட்டு நிறைவேற்றுறான். இப்படியே பழிவாங்கும் எண்ணத்தோட நாட்கள் நகர காக்க வண்ணதிசனுக்கும் விகாரை மகாதேவிக்கும் முதல் குழந்தை பறக்குது. அந்த குழந்தையோட பெயர் காமினி அபயன். இவன் வளர வளர தந்தையோட சொல் பேச்சு கேட்காம இருந்ததால துட்ட காமினி அப்படின்ற பெயரோட அழைக்கப்படுறான். இந்த துட்ட காமினி கருவில் வளரும் போதே தமிழருக்கு எதிராக உருவாக்கப்பட்டவன். ஒரு முறை துட்ட காமினி கட்டில படுத்திருக்கும் போதே தன்னோட கால்களை முடக்கி வச்சு படுத்திருக்கிறான். இத பார்த்த மகாதேவி ஏன் இப்படி படுத்திருக்கிறேன்னு கேட்க அதுக்கு பதிலா வடக்கே தமிழரும் தெற்கே சமுத்திரமும் நெருங்கும் போது எப்படி அம்மா கால்களை நீட்டி படுக்க முடியும்னு துட்ட காமினி சொல்றான். இப்படி கருவுல இருந்தே இனவரி ஊட்டி வளர்க்கப்பட்ட துட்ட காமினி தன்னோட தந்தை இறப்புக்கு அப்புறமா மிகப்பெரிய படையை திரட்டி எல்லால நாட்டு மேல போர் தொடுத்தான். இந்த படையெடுப்பு சம்பவத்தை பத்தி அதிகமான ஆதாரங்கள் மகாவம்சத்துல குறிப்பிட்டிருக்குங்க. இதுல இறுதி யுத்தமானது விஜயபுரத்துல நடந்திருக்குது. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் துட்ட காமினியால எல்லாளனுடைய போர் திறமைய வெற்றி பெற முடியல. துட்ட காமினி படையிலதான் அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்குது. எதிர்த்து நிற்பது வேல் தாங்கி படை நடத்தி பல களம் கண்ட தமிழ் ரத்தம் இல்லையா, இழப்புகள் இல்லாம எப்படி? இத கவனிச்ச துட்ட காமினி எல்லாளன தனியா மோத கூப்பிடுறான். துட்ட காமினிய விட எல்லாளன் வயசுல மூப்பு அதிகமா இருந்தாலும் இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு துட்ட காமினிய புரட்டி எடுக்கிறாரு. ரொம்ப நேரம் நடந்த இந்த நேருக்கு நேரு சண்டையில எங்க நம்ம தோத்துருவோமா அப்படின்னு பயந்த துட்ட காமினி வில்லம்ப பயன்படுத்தி எல்லாளன கொள்ளுன்றான். இந்த போர சில சரித்திர ஆய்வாளர்கள் சூழ்ச்சின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா தனிச்சமர்ல வில்லம்பு மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. ஒரு வழியா தமிழ் மரபு சோழ மன்னனான எல்லாளனுடைய வாழ்க்கை வரலாறு முடிவுக்கு வருது. 44 ஆண்டுகள் இலங்கைக்குள்ள அசைக்க முடியாத ஆட்சி அமைச்ச தமிழ் மன்னனை தமிழ் இலக்கியங்கள் கவனிக்காம போனது வருத்தமான விஷயம்தான். முற்கால சோழர்களின் வரலாற்று பயணம் தொடரும். நன்றி.